जब हम शिव ओम கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கத்த நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, காலை வேளையிலே கர்த்தரின் சந்நிதியிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உட்கார்ந்து வெந்துகால தியானங்களை சிந்திப்பதற்கு நீர் தருகின்ற பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த காலை வேளையின் தியான நேரம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய திருவசனங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்வதற்கு நீர் கிருபை தாரும். கர்த்தாவே, காலை வேளையில் எழுந்து உம்மையே நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய புதிய பலனை தாரும். உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம் நன்மையும் அனைவரோடும் கூட தங்கியிருக்கட்டும். இந்த நாளை உமக்குள் தொடங்கவும் உமக்குள் மகிழ்ச்சியோடு நிறைவு செய்யவும் பலன் தாரும். நீ பெயர் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்து கொள்ளும், பாவம் போகும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும், மீட்பாரே கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எமது அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:23-25 முடிய இயேசு பிரதியுத்தரமாக, என்னோட கூட தாளந்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார் என்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு பஸ்காவை புசித்தார். இந்த வேளையிலே ஒரு ரகசியத்தை தம்முடைய சீசர்களுக்கு கூறுகின்றார். அது என்ன என்றால், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இப்படி இயேசு சொல்லும்போது சீசர்கள் அனைவரும் நானோ நானோ என்று சொல்லி வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். யூதாசும் இந்த வேளையிலே ரபி நானோ என்று இயேசுவிடம் கேட்கும்போது இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்று சொல்லி கூறுகின்றார். இயேசு வாழ்ந்த காலத்தில் ரோம் அரசு யூதர்களை ஆண்டு வந்தது.
ரோம அரசு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை இன்னும் யூதேயா பகுதிகளிலே வலுப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்த நேரம் அது. இந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். ஆகவே ஏராளமான கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது. ஆகவே இந்த கிறிஸ்தவம் நம்முடைய அரசுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குமோ என்று சொல்லி ரோம அரசு ஒரு அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பிரதான ஆசாரியர்கள் மற்றும் யூத மத தலைவர்கள், யூத குழுவினர், பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் என்று அநேகர் அவருக்கு எதிராக எழும்பி அவரை குற்றம் கண்டுபிடித்து அவரை சிலுவையில் அறைந்து கொன்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு கொண்டு வந்தனர். இந்த வேளையில்தான் இயேசுவை யாராவது ஒருவர் அவருடைய சீசர் கூட்டத்திலே சரியாக நமக்கு அடையாளம் காண்பிக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்த நேரத்தில்தான் இந்த யூதாஸ் என்பவர் பிரதான ஆசாரியரை சந்தித்து, நான் இயேசுவை காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டு 30 வெள்ளிக்காசை வாங்கிக் கொள்வதாக உடன்பாடு செய்து வைத்திருந்தார். இயேசுவின் சீசரிலே இந்த யூதாஸ் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவரை யூதாஸ் காரியோத்து என்று நாம் கேட்கின்றோம். யூதாஸ் அல்லது யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன் என்று அர்த்தம். இந்த காரியோத்து என்பது அவர் பிறந்த ஊர். இந்த காரியோத்து என்பது யூதேயா தேசத்தில் உள்ள ஒரு பகுதி. இயேசுவின் சீசர்களில் எல்லாரும் கலிலேயாவை சேர்ந்த மீனவ குடும்பங்களை சார்ந்தவர்கள், மீன் பிடிக்கும் தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் இந்த யூதாஸ் மாத்திரம் யூதேயாவை சேர்ந்த காரியோத்து என்கின்ற ஊரை சார்ந்தவர். இவர் நன்கு படித்தவர், குறிப்பாக கணிதத்திலே நன்கு புலமை பெற்றிருந்தவர். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களில் இவரிடம்தான் பணப்பை கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து பொருளாளராக அவரை வைத்திருந்தார். ஏழைகளுக்கு காணிக்கைகளை கொடுக்கவும், விதவைகளுக்கு உதவி செய்யவும், தான தர்மங்களை கொடுக்கவும், கணக்கு வைக்கவும் இந்த யூதாஸை இயேசு கிறிஸ்து நியமித்திருந்தார். இவர் மற்ற சீசர்களை பார்க்கிலும் ஒரு மூடிய புஸ்தகம் போலவே செயல்பட்டார். அவர் என்ன நினைக்கிறாரு, எங்க போறாரு என்பதை குறித்து யாருமே அறிந்து கொள்ள முடியாத ஒரு மூடிய புஸ்தமாகவே அவருடைய வாழ்வு இயேசுவின் சீசர்களில் மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது காணப்பட்டது. இங்கே இந்த யூதாஸ் பிரதான ஆசாரியர்களிடத்தில் பேசி இயேசுவை காட்டி கொடுப்பதாக உடன்பாடு செய்து கொண்டு அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிப்பதற்கு தம்முடைய சீசர்களோடு சென்றிருக்கின்ற வேளையில் முத்தத்தினாலே இயேசுவை காட்டி கொடுத்தார். ஒரு புகழ்பெற்ற ஓவியர் இயேசு 12 வயது சிறுவனாக இருக்கும்போது அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து ஒரு நல்ல புகைப்படம் வரைய வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆகவே யூத குழந்தைகளை, 12 வயது நிரம்பிய குழந்தைகளை அவர் பார்வையிட்டார். அதிலே ஒரு சாந்தமான, அமைதியான, அழகான ஒரு ஆண் குழந்தையை தேர்வு செய்து அந்த குழந்தையை தன்னுடைய முன் நிறுத்தி அந்த குழந்தையை அப்படியே இயேசுவாகவே சித்திரம் வரைந்தார். அந்த படமானது மிகவும் புகழ்பெற்றது. இயேசு 12 வயதில் இப்படிதான் இருந்திருப்பார், அவருடைய முகத்தோற்றம் இப்படிதான் இருந்திருக்கும் என்று சொல்லி மிக தத்ரூபமாக அந்த சித்திரத்திலே அவர் காண்பித்திருந்தார். பல ஆண்டுகள் கடந்தது. மீண்டும் அதே ஓவியர் மீண்டும் ஒரு சித்திரத்தை வரைய வேண்டும் என்று நினைத்திருந்தார். அது எதை குறித்ததான ஒரு சித்திரம் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீடர்களோடு பஸ்காவை அனுசரித்த அந்த ஒரு சித்திரத்தை வரைய வேண்டும். அதில் சீசர்களுடைய முகபாவனைகளை குறித்து
மிக தத்ரூபமாக வரைய வேண்டும் என்று எண்ணி இயேசுவின் தோற்றம், மற்ற சீசர்களுடைய முகபாவம் இவைகளை எல்லாம் அவர் வரைந்தார். கடைசியாக யூதாசுடைய முக தோற்றத்தை அவர் வரைய வேண்டும். அதற்காக அந்த பகுதியில் இருக்கின்ற யூத மனிதர்களை எல்லாம் தேடினார். இந்த யூதாசுடைய முகத்தோற்றத்தோடு ஒத்துப்போன, அவருடைய குணநலன் ஒத்துப்போன ஒரு மனிதர் வேண்டும் என்று தேடினார். ஒருவரும் கிடைக்கவில்லை. அதன் பின்பதாக சிறைச்சாலைக்கு சென்றார். அங்கு இருக்கின்ற கைதிகளிலே தேடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு கைதியை அவர் பார்த்தார். அவருடைய தோற்றம் யூதாசுடைய குணநலனுக்கு ஒத்த விதமாக விகாரத்தோடு அது காணப்பட்டது. அவரை தேர்வு செய்து அவரை தன்னுடைய முன் நிறுத்தி அழகாக அந்த யூதாசுடைய முகத்தோற்றம் இப்படிதான் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஓவியத்தை வரைந்து முடித்தார். அந்த ஓவியத்தை வரைந்து முடித்தவுடன் அந்த மனிதர் கண்களில் கண்ணீர் சாறை சாறையாக வடிந்தது. இந்த ஓவியர் பார்க்கிறார், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னாராம், ஐயா, நான் உங்களை ஏற்கனவே அறிந்திருக்கிறேன். என்னுடைய சிறு வயதிலே, 12 வயது சிறுவனாக இருக்கும்போது இயேசுவை போல தோற்றமுடைய ஒரு மனிதர் வேண்டும் என்று சொல்லி என்னை நீங்கள் தெரிவு செய்து இயேசுவின் முக சாயலை இந்த உலகத்திற்கு காண்பித்தீர்கள். இப்பொழுது யூதாஸ் போன்று என்னுடைய முகம் காணப்பட்டதை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன். அநேக பாவங்கள், சிற்றின்பங்கள், கொலை வெறிகள் இவைகளினாலே என்னுடைய முகத்தோற்றமே மாறிவிட்டதை நினைத்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி அழுதாராம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சாயலிலே நம்மை உருவாக்கியிருந்தார். ஆனால் நாம் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டு பாவங்கள், சிற்றின்பங்கள், இச்சைகள் போன்றவைகளில் விழுந்து இன்றைக்கு நமக்குள்ளாகவும் யூதாஸ் போன்ற மனிதர்கள் வாழுகின்ற விதமாக நம்முடைய முகபாவம், நம்முடைய தோற்றம், செயல்பாடுகள் எல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை கிறிஸ்தவ உலகிலே யூதாஸ் என்பவனை நாம் ஒரு சாத்தான் போன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன என்றால், குச்சமச்ச இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுத்து விட்டானே என்று சொல்லி இன்றைக்கு நமக்குள்ளாகவும் யூதாஸின் குணங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. முதலாவதாக, நோ யுவர் லைஃப், உங்களுடைய வாழ்வை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். யூதாஸ் மனம் திரும்புவதற்கு பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. யோவான் 17:12 இயேசுவின் பிரதான ஆசாரியருடைய ஜபத்திலே கேட்டின் மகன் கெட்டானே அல்லாமல் வேறொருவரும் கெட்டுப்போகவில்லை என்று சொல்லி கேட்டின் மகன் என்று சித்தரிக்கப்படுகிறார். யோவான் 6:70 பிசாசு என்று சொல்லி அவர் அறியப்படுகின்றார். யோவான் 12:6 அவன் பணப்பையை வைத்திருந்தான், அவன் திருடன் என்று சொல்லி அறியப்பட்டிருக்கிறார். லூக்கா 6:16 சீசர்களை அறிமுகப்படுத்தும் போது துரோகியான யூதாஸ் காரியோத்து என்று சொல்லி அறிமுகப்படுத்துகின்றார்கள். மத்தேயு சுவிசேஷம் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடைசி ராப்போஜனத்திலும் எச்சரிக்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி. அந்த வேளையிலும் அவர் குத்தப்பட்டு மனம் திரும்பவில்லை. மனதை கடினப்படுத்தி கொண்டு இயேசுவிடம் நானோ என்று சொல்லி அவனும் எல்லாரை போல கேட்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை எச்சரிக்கும் போது, உங்களுடைய பாவத்தின் தன்மையை குறிப்பிடும் போது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். உங்களுடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். வஸ்திரங்களை எல்லாம் உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஒருவேளை நாம் அதிகாரத்தில் இருக்கும்போது, நல்ல ஒரு இள வயதில் இருக்கும்போது நம்ம விரும்புவதை இஷ்டம் போல செய்யலாம். மற்றவர்களுக்கு கண்ணியை விரிக்கலாம், கண்ணியிலே அகப்படுத்தலாம், சகோதரருக்கு விரோதமாக எழும்பலாம், நம்மோடு பணி செய்கிறவர்கள் கலீக்ஸ் இவர்களை குச்சப்படுத்தலாம், அவர்களுக்கு விரோதமாக எழும்பலாம், அவருடைய மன அமைதியை கெடுக்கும் விதமாக நம்முடைய செயல்பாடுகள் காணப்படலாம். ஆனால் காலம் வரும். அந்த காலம் வரும்போது இந்த யூதாசை போல, ஐயோ காட்டி கொடுத்து விட்டேனே, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாதகம் செய்து விட்டேனே என்று சொல்லி நாம் மனம் வருந்தும் விதமாக அந்த காலம் நம்முடைய இருதயத்தை சோதிக்கும். யூதாசின் நிலையை குறித்து நாம் அறிவோம்.
அவன் முழுவதுமாக குச்ச மனசாட்சி உடையவனாக தான் செய்த தவறுக்கு அவன் தனக்குள்ளே ஒரு முடிவை தேடிக்கொண்டான். யூதாசின் வாழ்வு நமக்கு ஒரு எச்சரிக்கை. வீணான குச்ச மனசாட்சி நமக்கு எதற்கு? மனந்திரும்புங்கள், உங்களுடைய வாழ்வை சீர்தூக்கி பாருங்கள். யூதாசை போன்ற குணநலன்கள் நமக்குள்ளாக காணப்பட்டதென்றால், உண்ட வீட்டிற்கே இரண்டகம் செய்கின்ற குணநலன்கள் நமக்குள்ளே காணப்பட்டதென்றால், இன்றைக்கே அவைகளை விட்டுவிட்டு மனந்திரும்புங்கள். இரண்டாவதாக, எம்ப்ரேஸ் த கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைக்கும் போது மூன்று காரியங்களை பிரதானமாக தன்னுடைய மனதில் வைத்திருந்தார். இயேசுவோடு அவர்கள் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் பிரசங்கிக்க வேண்டும், அற்புத அடையாளங்களை செய்து ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும். இந்த மிகப்பெரிய நோக்கங்களையெல்லாம் விட்டுவிட்டு தம்முடைய இருதயத்தின் இச்சைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை அவன் காட்டி கொடுத்து தன்னுடைய ஊழியத்தை இழந்து போனான். அப்போஸ்தல பட்டத்தை அவர் இழந்து போனார். பிரியமானவர்களே, இன்றைக்கு சாத்தானும் தீய தந்திர வலைகளை நமக்கு விரோதமாக விரித்து தேவனுடைய பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தை விட்டு நம்மை நீக்கி கொண்டு போவான். நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய இருதயத்தை விட்டு எடுத்து போடுவான். ஆகவே இந்த வேளையிலே நாம் ஆண்டவரிடத்திலே திரும்பி நம்முடைய அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை எதற்காக அழைத்தார் என்பதை நாம் மீண்டும் நினைத்து பார்த்து கர்த்தரிடத்திலே நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து செயல்படுவோம். நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலே யூதாஸ் காரியோத்தினுடைய வாழ்வை குறித்து நாங்கள் பார்த்தோம். மனந்திரும்புதல் எச்சரிப்பின் வார்த்தைகள் பல விதமாக அவரிடத்திலே சொல்லப்பட்டோம். இருதய கடினமாக மனந்திரும்பாமல் இயேசுவை முத்தத்தினாலே காட்டி கொடுத்தார். ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களிடத்திலும் யூதாசை போன்ற குணநலன்கள் எங்களோடு பணி செய்கின்றவர்களுக்கு விரோதமாக அல்லது எங்களோடு வாழுகின்ற மக்களுக்கு விரோதமாக நாங்கள் எந்த தீச்செயல்களும் செய்யாமல் எந்த குச்ச மனசாட்சியும் எங்களுடைய மனதை வேதனைப்படுத்தாதபடிக்கு ஒரு தூய்மையான வாழ்வு வாழ ஆண்டவர் கிருபை தார். எங்களுடைய அர்ப்பணிப்பை நாங்கள் புதுப்பித்து கொண்டு தேவனுடைய திட்டத்தை நாங்கள் செய்வதற்கு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வை நாங்கள் அமைத்து கடவுள் எங்களை அழைத்த நோக்கத்தை நாங்கள் செயல்படுத்துவதற்கு உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பணிகள் தொழில்கள் அனைத்தையும் ஆசீர்வதியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிகுந்த ஞானத்தை தாரும். ஆண்டவரே, பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து பரமனோடு எப்பொழுதும் நாங்கள் இணைந்திருந்து உம்முடைய ஞானத்தினாலே வழி நடத்தப்பட ஆண்டவர் கிருபை தாரும். பிசாசினுடைய எல்லா விதமான சூழ்ச்சிக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவத்தின் அன்பும் தூயாவியானவருடைய அன்னுனி ஐக்கியமும் விலகாத பிரசன்னமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.